நம்ம ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது, அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதாவது அந்த எண்ணங்கள் வந்து நிற்கிறதான் தப்பு, வர்றதான் அதனுடைய இயற்கை. அது வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்கும். வந்தால் தான் அது அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, நம்ம மைண்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்ட்டு அர்த்தம். எந்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஏதோ அதுக்கு ஏதோ ஒரு டிஃபெக்ட்னு தான் சொல்லணும். அதனால் அது வர்றதில் தப்பே கிடையாது. அது தேவையானது தேவையில்லாத எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இன்டலெக்ட்னு நம்ம சொல்கிறோம், புத்தின்னு சொல்கிறோம்ல, நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். தேவையானதை செலக்ட் பண்ணிடணும், தேவையில்லாத நம்ம செலக்ட் பண்ணாமல் விட்டுறணும். அதுதான் நம்மளுடைய, அப்போ தான் நம்ம செயலுக்கு சரியாக இருக்கும். அது வந்து செயலுக்கு ரிலவெண்ட்டாகவும் வரலாம், செயலுக்கு ரிலவெண்ட்டாகவும் இருக்கலாம். நாம் வந்து அதை பற்றி அது அதனுடைய டியூட்டி பார்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம காரில் போகிறோம், ரியர் கிளாஸ்னுட்டு பின்னால் காட்டுறதுக்கான ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் இமேஜ் விழுந்துகிட்டே தான் இருக்கும். எப்போ அது இமேஜ் விழாத நேரமே இருக்காது. அதுக்கு உங்களுக்கு அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இமேஜே வராமல் இருக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் மூடி போடணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, அது விழுந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எப்போவாது யாராவது உங்களுக்கு சைடு கேட்குறாங்களா, அல்லது பின்னால் ஏதாவது வண்டி வருதா, அல்லது நீங்கள் ரிவர்ஸில் போகணுமா, அப்படி ஏதாவது தேவைப்படும் பொழுது அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். மற்ற நேரங்களில் அது வரத்தான் செய்யும். அது வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடை பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நல்லா அது வரத்தான் செய்யும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க, ஏதாவது ஊருக்கு போகிறதுக்காக ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க, எத்தனையோ பஸ்ஸு போகுது. நீங்கள் இப்போ வர்ற பஸ்ஸிலலாம் ஏறிடக்கூடாது, உங்கள் ஊர் பஸ் போகிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்காக பஸ்ஸே போகக்கூடாது, நான் போகிற ஊருக்கான பஸ் மட்டும்தான் போகணுன்ட்டுலாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது. அது அப்படி தான் போகும். சப்போஸ் உங்களை அறியாமல் நீங்கள் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறிட்டீங்கனாலும் கூட அது உங்கள் நீங்கள் தேவையான ரூட்டில் போகலன்னு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் பழையபடி நீங்கள் அதிலே கண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் உடனே கீழே இறங்கிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத தாட்டு எத்தனையோ வரலாம், வந்த தாட்டில் கூட நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் ஏறி அடாப்ட் பண்ணிட்டீங்கனாலும் கூட தேவையில்லாத தாட்டை கையில் எடுத்துட்டோமேனு சொல்லி நீங்கள் புரிஞ்ச மாத்திரத்தில் நீங்கள் அதிலிருந்து விலகி வந்துடலாம். நீங்களாக ப்ரொசீட் பண்ணி நல்லா இருக்கேன்னு சொல்லி பிரயாணம் பண்ணால் தான் தப்பு அது. அதனால் தேவையில்லாத தாட்டு வருதுன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டதோடு நான் பாட்டிக்கிடுங்க. அதுக்கு நீங்களும் உங்களவில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாதுங்க. அதன் அளவில் வந்துட்டு போட்டோம், நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறத குறைச்சிக்கிடுங்க. சில நேரங்களில் வந்து அந்த எண்ணங்கள் வந்து தேவையில்லாத எண்ணங்கள்னு தெரியுது, ஆனால் அது மூலமாக ஒரு உணர்ச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம செஞ்சிட்ருக்க செயலை. அதுக்கு என்ன பண்ண இல்லை, அதான் அந்த அதான் அந்த உணர்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதில் ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அது உணர்ச்சியாக டெவலப் ஆகிற அளவுக்கு நீங்கள் அதில் ஏதோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் கான்ட்ரிபியூஷனை கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உணர்ச்சி வர்றதும் அப்படியே குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த உணர்ச்சி வந்துட்டு தான் இட்டெல்லாம் ஒன்று அவசியம் வரத்தான் செய்யும். அது நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த உணர்ச்சியும் குறைஞ்சி போயிடும். நன்றியா. ஓகே.